முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை அபகரிக்க முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தெரிவித்திருக்கிறார். அதனை இப்போது பார்க்கலாம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அம்மா இறந்த பின்பு மூன்றாவது நாள் வரக்கூடிய பெண்களையும் மற்றவர்களையும் பார்ப்பதற்காக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நின்று கொண்டு அவர்கள் இல்லத்திலே இருக்கும் பொழுது, எல்லோரும் வந்து பார்த்து செல்லும் பொழுது, அவர்கள் கண்ணீர் விடும் பொழுது எல்லோரும் ஆறுதல் சொன்னோம். அப்பொழுது என் உயிரை கொடுத்தாவது உங்களோடு நான் இருப்பேன், நீங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும், பத்திரிகைகளிலே வேறு வேறு மாதிரியான செய்திகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், நம்முடைய கட்சியை பிளவுபடுத்த பார்க்கின்றார்கள், அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் உங்களுக்கு சகோதரனாக அம்மாவுக்கு எப்படி இருந்தனோ அதை போல உங்களோடு இருப்பேன், நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று சொன்னவர். அதை அவரால் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஒரு சுயநலத்தின் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அங்கே சென்றிருக்கின்றார். நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்மா என்பது அம்மாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எந்த விசாரணையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் என்று தைரியமாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்றும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், பொதுச் செயலாளராக நீங்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே நாங்கள்தான் கோரிக்கை வைத்தோம். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்தார்கள். தேனி மாவட்டத்திலிருந்து வரும்பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் எல்லோருடன் நின்று வரிசையிலே நின்று நீங்கள்தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை மனுவினை மாண்புமிகு சின்னம்மா அவர்களிடம் கொடுத்தார்கள். இன்றைக்கு என்னை கட்டாயப்படுத்தி விட்டார்கள். முதல்ல மிரட்டினாங்கன்னாரு, அப்புறமா கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்றாரு, என்னை மிரட்ட முடியுமா என்றெல்லாம் நாடகம் ஆடுகின்றார். 2001ல் அவர் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த நேரத்திலே அம்மா அவர்களுக்கு ஒரு சோதனை வந்து அவர்கள் பதவி இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, அன்றைக்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களிடம் இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்று அடையாளம் காட்டப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் குடும்பம் வேண்டும், அன்றைக்கு அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார், அன்றைக்கு எல்லோரும் அவருக்கு நல்லவராக தெரிந்தார். இன்றைக்கு தான் வளர்ந்து விட்டோம், தன்னால் தான் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்ற ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றார். ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகின்றார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும். மக்கள் அம்மா அவர்களுடைய வழியிலே ஒரு பொற்கால ஆட்சியை சின்னம்மா தரப்போகின்றார்கள். விட்டு சென்ற பணிகளை அவர்கள் செய்ய போகின்றார்கள். அவை தலைவர் வந்து இப்ப போய் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பாத்திருக்கிறாரு, கட்சிக்கு யார் யாரோ வந்து இப்ப கட்சி கைப்பற்ற நினைக்கிறாங்க, அதனால அவர்தான் முதலமைச்சரா இருக்கணும். அதாவது முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவோட நம்பிக்கையை பெற்றவரும் அவரு தான். ஆர்கே நகர் மக்களும் அதான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்ப நாங்க போய் சந்திச்சோம். என்னுடைய ஆதரவு அவருக்கு தானே, உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் அவை தலைவரே இப்ப அங்க போய் சேர்ந்திருக்கிறார். இல்ல இல்ல, அதைத்தான் நான் முதலே சொன்னேன், இது ஒரு கேலி கூத்தான ஒன்று. நான் தான் சொன்னேன், அம்மா மறைந்த மூன்றாவது நாள் இங்கே இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு பொதுச் செயலாளர் கிடையாது. அந்த நேரத்தில் அனைவரும் வந்திருக்கக்கூடிய பெண்கள் வரிசையாக அம்மா வீட்டை பார்த்து விட்டு செல்லக்கூடிய பெண்கள் கண்ணீர் விட்டு போகக்கூடிய நேரத்திலே அழுது கொண்டு நின்றிருந்தார்கள். நாங்கள்லாம் நின்னோம். இதே அவைத்தலைவர் சின்னம்மா அவர்களுடைய கரங்களை பிடித்து நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும், தைரியமாக வெளியே வாருங்கள். மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்பதான் பதில் சொல்றாரா? அன்னைக்கு வந்து சட்டமன்ற இது கூட்ட தொடர்ல குழு தலைவர் அம்மா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது அமைதியா இருந்தாரு, வாழ்த்து சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு கைகூலியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்ப பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுல திமுக வந்து மாணவர்களுடைய பெரிய அவங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு கூட்டமாக வந்தார்கள். அதுல திமுக எப்படி இடையில புகுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களோ, இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு சேகர்பாபு மாதிரி ஆட்கள் இங்கே இருந்து கொண்டு அவர்கள் எல்லாம் ஒரு கைகூலியாக இன்றைக்கு மதுசூதனனை ஏற்படுத்தி அவங்க பின்னாடி இவர் போகணுங்கிறது மாதிரியும் மக்கள் விரும்பலைங்கிறது இப்பதான் தெரிஞ்சதா? இது ஒரு கோமாளித்தனமா இல்ல, அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்ல? இன்னைக்கு வரைக்கும்
இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு கட்சியிலே ஒரு மூத்தவர், அவருக்கு அனைவரும் பெரிய மரியாதையை அம்மா அவர்கள் மரியாதை வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே சின்னம்மா அவர்கள் மரியாதையோடு அவரை நடத்தினார்கள். இன்னைக்கு அவர் போயிருக்கிறார்னா அவர் தலையில அவரே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டாரு. அம்மாவுக்கு செய்த ஒரு மாபெரும் துரோகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செய்த துரோகம், இந்த துரோகத்தை எல்லாம் மீண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சின்னம்மா தலைமையிலே அமையப் போகின்றது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.